ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, பேட்டர்கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஃபைனலாக அவங்களோட 1.5 அப்டேட்டோட பேட்ச் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு வந்து டயர் வந்து ரீசெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீசன் வரும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டயர் வந்து சேஞ்ச் ஆக போதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா அவங்க 1.5 அப்டேட் பற்றின ஒரு பேட்ச் நோட்டீஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அண்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, வி ஹவ் பஞ்ச் ஆஃப் நியூ அப்டேட்ஸ் கம்மிங் ஆன் யுவர் வே திஸ் ஜூலை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. எங்கேயுமே அந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் அதே அந்த ஒரு 1.5 பப்ஜி மொபைல் இருந்த அந்த அப்டேட்டே தான் வந்து இங்கேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே தான் அங்கே பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட் பேட்ச் நோட்டீஸ் ட்ரெய்லரில் ரிலீஸ் பண்ண அதே தான். நியூ வெப்பன் MG3, த்ரோயிங் ஹீலிங் கன்சியூமபிள்ஸ், சீசன் இம்ப்ரூவ்மெண்ட், நியூ மோட், மிஷின் இக்னிஷன், அதே தான் டோட்டலாக அதே தான். ஏஎஸ் டாமினேட்டர், ஏஎஸ் மாஸ்டர், இது எல்லாமே அதே தான். அந்த நியூ டயர் லோகோலாம் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட் பேட்ச் நோட்டீஸில் இருந்த எல்லா அப்டேட்டும் தான் வந்து இந்த ஒரு அப்டேட் ட்ரெய்லர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பேட்ச் நோட்டீஸ் அப்டேட்டில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து 1.5 அப்டேட் வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. அண்ட் ரிலீஸ் டேட்டும் வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை. எல்லா இடத்துலையும் வந்து கம்மிங் யுவர் வே திஸ் ஜூலை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. மேபி இந்த ஒரு ரிலீஸ் வந்து C1S1 சீசன் வந்து July 14 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதாவது July 10 இன்றைக்கி இல்லைனா 11, 12, 13 இந்த ஒரு 4 டேஸ் டைமிங் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா நியூ சீசன் C1S1 ரிலீஸ் வந்து July 14 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு 1 வீக்கில் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது டிஸ்கார்டில் வந்து இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து எப்போ பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்காக தான் வந்து கிரியேட்டே பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பற்றிலாம் வந்து நீங்கள் கிராஃப்டன் கிட்ட தான் வந்து கேட்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் தேவ்ஸ் அண்ட் கம்பெனிஸால் மேக் பண்ண ஒரு கிரியேட் பண்ண ஒரு கேமாக இன்றைக்கி அந்த ஒரு பப்ஜி மொபைல் 1.5 பேட்ச் நோட்டீஸில் என்ன இருந்ததோ அதே தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் சீசனான C1S1ஓட டயர் ரீசெட் சேஞ்சஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட், கரண்ட் சீசனில் வந்து நீங்கள் கான்கொரர் அண்ட் A6+ இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் C1S1 வந்து நீங்கள் Platinum 1 போவீங்க. அதே வந்து A1-6 மட்டும் இருந்தீங்கன்னா நீங்கள் Platinum 2 போவீங்க. Crown 1 இருந்தீங்கன்னா Platinum 3 டயர் போவீங்க. அண்ட் Crown 2 இல்லைனா 3 இருந்தால் Platinum 4, அண்ட் Crown 4-5 போனால் Platinum 5. அண்ட் அந்த மாதிரி வந்து Diamond 1-2 இருந்தீங்கன்னா Gold 1, அண்ட் Diamond 3-4-5 இது மூணுத்தில் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து Gold 2, அண்ட் Platinum 1-2-3 நீங்கள் எதில் இருந்தாலும் அடுத்த சீசனில் வந்து Gold 3 போக போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி Platinum 4-5 அண்ட் Gold 1 இருந்தீங்கன்னா Gold 4 போவீங்க. Gold 2-3-4-5 அப்படி இருந்தீங்கன்னா Gold 5 இருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நெக்ஸ்ட் சீசனோட டோட்டல் டயர் சேஞ்சஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டோன்னே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து தெரிய வரும்.